மக்காவிலிருந்து சுமார் 1100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அல்பாத் என்ற இந்த நகரம். இந்த நகரத்தில் உள்ள மத்யன் என்ற ஊருக்கு தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்திலிருந்து வந்ததாக கூறப்படுகிறது. பீர் அல் சுவைதானி என்ற இந்த இடம் சவுதி அரேபியா தபூக் மண்டலத்தில் உள்ள அல்பாத்தில் அமைந்துள்ள தொல்பொருள் தளமாகும். அல் சுவைதானி என்ற இந்த கிணறு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகள்களுக்கு தண்ணீர் புகட்டி உதவி செய்ததாக நம்பப்படுகிறது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்து நகரத்தில் அறியாமையில் எதிரி சமுதாயத்தில் ஒருவரை கொலை செய்து விடுகிறார். கொலைக்கு பழிவாங்க எதிரிகள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்ல திட்டமிடுகின்றனர். வேறு வழி இல்லாமல் எகிப்திலிருந்து மத்யன் என்ற இந்த நகரத்திற்கு வருகிறார். மத்யன் ஊரில் உள்ள இந்த நீர்நிலைக்கு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தபோது மக்களில் சிலர் தங்களது கால்நடைக்கு நீர் புகட்டி கொண்டிருப்பதை கண்டார். அங்கு இரண்டு பெண்கள் நீர் எடுக்க முடியாமல் ஒதுங்கி நின்று கொண்டிருந்தனர். இதை கண்ட நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்கள் இருவரின் விஷயம் என்ன என்று கேட்டார். மேய்ப்பர்கள் திரும்பி செல்லும் வரை எங்களால் நீர் புகட்ட முடியாது, எங்கள் தந்தையோ மிக வயதானவர் என அவ்விருவரும் கூறினர். அவர்களுக்கு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீர் புகட்டி உதவி செய்து அங்கேயே ஒரு நிழலில் ஒதுங்கி ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். இரு பெண்களில் ஒரு பெண் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்து எங்களுக்கு நீர் புகட்டி உதவி செய்ததற்காக எங்களின் தந்தை உமக்கு கூலி வழங்க அழைக்கிறார் என்று தனது தந்தையிடம் அப்பெண் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து செல்கிறார். பெண்ணின் தந்தையிடம் எகிப்தில் நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விவரித்தார். அந்த மனிதர் பயப்படாதீர், அநியாயக்கார கூட்டத்தை விட்டும் நீர் தப்பித்து விட்டீர் என்று அடைக்கலம் கொடுத்து பணியில் அமர்த்துகிறார். 8 ஆண்டுகள் என்னிடம் வேலை பார்த்தால் என் இரு பெண்களில் ஒருத்தியை உமக்கு திருமணம் செய்து கொடுக்கிறேன். 10 ஆண்டுகள் பூர்த்தி செய்வது உமது விருப்பம் என்று ஒப்பந்தம் பேசி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மதியன் நகரில் 10 ஆண்டுகள் வசித்து வேலை செய்து பிறகு திருமணம் செய்து மனைவியை அழைத்து கொண்டு நாடு திரும்புகிறார். இந்த வரலாற்று நிகழ்வு திருக்குரானின் அல் கசல் என்ற அத்தியாயத்தில் வசனம் 15 முதல் 28 வரை விவரிக்கிறது. எகிப்து துருக்கி மன்னர்கள் சவுதியை ஆட்சி செய்த காலத்தில் இந்த கிணற்றுக்கு அருகில் குளங்கள் தோண்டி நீர் எடுக்கப்பட்டு ஹஜ் யாத்திரிகளுக்கும் பயணிகளுக்கும் சேவை செய்ததாக கூறப்படுகிறது. இந்த கிணற்றுக்கு அருகில் அந்த காலத்தில் கட்டப்பட்ட குளம், தண்ணீர் தொட்டி, கால்வாய்கள் உள்ளன. இது ஒரு சிறிய மலையில் தோண்டப்பட்ட கிணறு. மேலிருந்து நீர்மட்டத்திற்கு படிகட்டுகள் மூலம் இறங்குகிறது. இந்த கிணற்றில் பாறையை தோண்டி பாறையின் மூலம் படிகட்டுகள் செதுக்கப்பட்டுள்ளன. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இரண்டு பெண்களுக்கு உதவி செய்த கிணறு அங்கே இருக்கு எனக்கு பின்னாடி. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு வீடு, பழைய காலத்தில் வந்து கல்லையும் களிமண்ணையும் வச்சு கட்டின வீடு இடிஞ்சி இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறேன். சின்ன சின்ன அறைகளும் இருக்குது. இங்கே அந்த காலத்தில் எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள். இது அந்த இந்த உடச்சாலை வருது. இந்த கல் தான், இது கல்லும் களிமண்ணும் வச்சு தான் வீடு கட்டியிருக்காங்களே. இந்த உடச்சாலே வந்துடுது. இது பாருங்களேன், இப்படிதான் அடிக்கி கல் அடிக்கி களிமண்ணை வச்சு வீடு கட்டியிருக்கிறாங்க. அது இன்னமும் இருக்குது. இந்த பகுதியெல்லாம் பார்க்கும்போது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை சாதாரணதாக இருந்திருக்க முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க வந்து இந்த உலகத்துல வாழ்ந்திருக்காங்க. சுத்தி மலை, பாலைவனம், கடல். எப்படி ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு நடந்தே வந்தாங்க, எவ்வளவு சிரமங்களை கடந்திருப்பாங்க என்பதை நம்மளால் நினைச்சு பார்க்க முடியல. அல்லாஹ் அவர்களுடைய தியாகத்தை புரிந்து கொள்வானாக. இதில் நிறைய படிப்பினை நமக்கு இருக்குது. சவுதியில் வசிக்கக்கூடியவர்கள் அல்லது உம்ராவுக்கு வரக்கூடியவங்க அவசியம் இது போன்ற இடங்களை வந்து பாருங்கள். நபிமார்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க என்பதை இது போன்ற இடங்களை பார்க்கும்போது நம்மால் உணர முடியும். சில 1000 வருடங்களுக்கு முன்பு நடந்த இவ்வரலாற்று இடங்களை பற்றி அல்லாவே அறிந்தவன். மேலும் இது போன்ற வரலாற்று தகவல்களை தெரிந்து கொள்ள என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.